வணக்கம், நான் உங்க அருண். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கோக்னெட் ஷெல். ஆக்சுவலா ரெஸ்டாரண்டோட நேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், அட் சேம் டைம் ஐம் வெரி ஹெல்த் கான்சியஸ், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த பேண்டமிக் டைமில் நம்ம வந்து ஃபுட்டில் சான்ஸ் எடுக்கவே முடியாது. அதுவும் வெளியே ஆர்டர் பண்ணுறோன்னா அது எவ்வளோ குவாலிட்டியான ஃபுட், அது எவ்வளோ லைக் பார்த்து செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் ப்ளீஸ் கம்மியாக நான் ஆர்டர் பண்ண கோக்னட் ஷெல்லேருந்து எனக்கு இன்னைக்கு வந்த ஃபுட், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு கோக்னட் மில்கில் பண்ண ஒரு புலாவ். அண்ட் இது வந்து வெத்தலையிலே பண்ண குதிரவாளி, அதாவது மில்லட், நம்ம மில்லட்டில் பண்ண ஒரு ரைஸ். அண்ட் இது வந்து கம்பில் பண்ண தயிர் சாதம் அண்ட் கேரட் பொரியல். அண்ட் இன்னொரு ஸ்வீட் இருந்தது, அது எம்மியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீடில் பண்ண ஒரு மில்க் ஷேக். இந்த மாதிரி ஒரு பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னோ அதுவும் இது வெள்ளெல்லாம் போட்டிருந்தது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன். ஸோ வெரி யம்மி, அவ்வளோ ஹைஜீனா, அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வேற லெவல். இந்த மாதிரி டைமில் ஐ டெஃபினெட்லி டிஃபினெட்லி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் கோக்னட் ஷெல். ஐ வில் கிவ் 5/5. ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா வீடியோக்காகவோ இல்லை இதை ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ சொல்லலை. ஐ ஆம் ஜென்வன்லி டெலிங் யூ, ஐ ரியலி லவ் திஸ் ஃபுட். இட்ஸ் ஸோ வெரி நைஸ் அண்ட் அ பிக் தம்ஸ் அப். தேங்க் யூ.